ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் டெக் டெக் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த விஷயத்தை பற்றியும் எதனால அந்த மாதிரி பேன் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் போஸ்ட் பண்ணுறது லேட்டாக தான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் லேட்டாக போஸ்ட் பண்ணாலும் இப்போ உள்ள கரெக்ட் சுச்சுவேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் திறந்து பாருங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோக்களை பார்ப்பது சென்ச்சுரியஸ் டு யூடியூபர்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போவே வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கு பக்கத்திலே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ வீடியோ போட்டாலும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாச்சும் இப்போ இந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிப்ரவரி மந்த்தில், இந்த 2021 ஃபிப்ரவரி மந்த்து, இந்தியா வந்து ஒரு பாலிசியை கொண்டு வந்தாங்க, ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. ஒரு எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்முக்கும் ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. அதோட பேர் என்னென்னா, இன்டர்மீடியரி கைட்லைன்ஸ் அண்டு டிஜிட்டல் மீடியா எத்திக்ஸ் கோடு அப்படிங்கிற பேரில் ஒரு பாலிசியை கொண்டு வந்தாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் எதில் வந்து 50 லட்சம் யூசர்ஸை விட அதிகம், 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட யூசர்ஸ் இருக்காங்களோ, அதெல்லாம் இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், அக்செப்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து 3 மாதம் டைமும் கொடுத்துருந்தாங்க. அந்த 3 மாதம் டைம் வந்து முடிஞ்சு, May 25th வரையும் டைம் இருந்துச்சு. அந்த டெட்லைனும் இப்போ முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ வந்து இதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மேக்ஸிமம் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அவங்க வந்து ஆப்பை குறிப்பிடலை. பட் ஆப்பை குறிப்பிடாமல் இருந்தாலும் இந்த 50 லட்சம் பேருக்கு அதிகமாக யூசர்ஸ் இருக்கிற ஆப்ஸ் உள்ள வந்து தான் இந்த பொய்யான இது பொய்யான நம்ம வதந்திகளை பரப்புறதா இருக்கட்டும், தேவையில்லாமல் இந்த மிரட்டுறது, இந்த மாதிரி இந்த நம்ம லேடிஸை வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரியாக இருக்கட்டும், அதுவே இந்த பொய்யான செய்திகள் இது பண்ணுறது, இந்த டெரரிஸ்ட்டு ஆக்டிவிட்டீஸ், இந்த பணம் கேட்டு மிரட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாக இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்மில் தான் நடக்குது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுன்னா, இந்த பாலிசி படி அவங்க வந்து என்ன பண்ணு அவங்க இந்த பாலிசி படி நீங்கள் வந்து எல்லா இப்போ வந்து நாங்கள் ஒரு டீட்டெயில் கேட்குறோம். இப்போ வந்து ஒரு ஃபேக் மெசேஜஸ் வந்து எல்லோரும் ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, அது ஒரு ஃபேக் மெசேஜுங்கிறதுக்காக அவங்க வந்து அந்த கம்பெனிகிட்ட, வாட் எவர் இட் இஸ், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப் தான், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் ஃபேஸ்புக்கோட தான். பட் இருந்தாலும் அந்த இதில் எதில் வந்து அந்த நியூஸ் வைரல் ஆகிட்டு இருக்கோ அவங்கள்ட்ட அந்த இதுகிட்ட போய் நாங்கள் கேட்போம். ஓகேவா? அப்போ வாட்ஸ்அப்பாக இருந்தால் வாட்ஸ்அப் டிபார்ட்மெண்ட், ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் வந்து ஃபேஸ்புக்கோட தான். பட் இருந்தாலும் வாட்ஸ்அப்புக்குன்னு ஒரு தனியாக ஒரு 3 பேரை இதுக்குன்னு அப்பாயின்மெண்ட் பண்ணி வைக்கணும், ஃபேஸ்புக்குன்னு ஒரு 3 பேரை ஆஃபீஸஸ் இதுக்குன்னு அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சு நாங்கள் அவங்கள்ட்ட கேட்போம். இந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் வந்து எல்லாராலையும் ஷேர் பண்ணப்பட்டுருக்கு, வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபேக் நியூஸை வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணது யார், அது யார் யாரெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கவர்மெண்ட் கேட்பாங்க, அவங்க வந்து இதை வந்து ஒத்துக்கிட்டு கொடுக்கணும். புரியுதா? அதுதான் இந்த இவங்க கொண்டு வந்த பாலிசியோட மெயின் மோட்டிவ்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இது வந்து ஒரு இதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, ஒரு கெட்ட விஷயமும் இருக்குது. நல்ல விஷயம் என்னன்னா, இதனால வந்து குற்றங்கள் குறையும். இந்த மாதிரி இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வச்சு அப்யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பணம் கேட்டு மிரட்டுறதா இருக்கட்டும், இல்லை பொய்யான வதந்திங்களை கலப்பி விட்டுட்டு மக்களை பயப்படுத்துறது, இதெல்லாம் கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கெட்ட விஷயம் என்னன்னா, நம்மளோட ப்ரைவசி இதனால ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஓகேவா? நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரைவசி இல்லாத மாதிரி இருக்குது. அதுக்காக இத்தனை 3 மாதம் டைம் கொடுத்துருந்தாங்களா, 3 மாதம் வந்து எந்த ஒரு ஆப்புமே எந்த ஒரு இதுவும் சொல்லலை, நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோன்னு சொல்லலை, முடியாதுன்னு சொல்லலை, அப்படியே அமைதியாக இருக்காங்க. கடைசியாக இந்த டெட்லைன் வந்தோடனே, இந்த May 25th தாண்டி இது நம்ம கவர்மெண்ட் வந்து என்னப்பா அவங்களுக்கு கொடுத்த டெட்லைன் முடிஞ்சிருச்சு, நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா, இதுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னா சொல்லுங்கள், என்னான்னு என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்கக்குள்ள தான் வாட்ஸ்அப் என்ன பண்ணுறாங்க, திடீர்னு அவங்க இது கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே ஒரு கேஸ் போடுறாங்க. அதாவது வாட்ஸ்அப் அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து எங்களோட யூசர்ஸோட ப்ரைவசி எங்களுக்கு ரொம்ப முக்கியம், நாங்கள் ஒரு ஒரு யூசர்ஸுக்கும் அவங்களுக்கு ப்ரைவசியை கொடுக்குறோம், இப்போ வந்து நீங்கள் சொல்கிற ரூல் படி நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு யூசரோட ப்ரைவசியை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும்.
அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு யூஸரும் ஒரு ஒரு மெசேஜை வந்து அவங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் வந்து கேஸ் பண்ணுறதுனால வாட்ஸ்அப்பை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஒரு யூஸரும் மெசேஜ் பண்ணுறப்ப அவங்க மெசேஜோடு சேர்த்து ஒரு ஒருத்தரையும் அவங்க கைரேகையும் வச்சு வச்சு அனுப்புறதுக்கு சமம் அப்படின்னு வாட்ஸ்அப் சொல்கிறாங்க. ஏன்னா கைரேகையை வச்சு அனுப்புறதெல்லாம் ஏன்டா சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கைரேகை வந்து சும்மா கிடையாது, ஓகேவா? நம்ம மொபைலை வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் இதை ஆப்ரேட் பண்ண முடியும். நம்ம ஆதார் கார்டில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு பல விஷயத்தை ஆக்சஸ் பண்ண முடியும் நம்ம பர்சனல் லைஃப்லேயே, புரியுதா? அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த பாலிசி வர்றது மூலமாக ஒரு ஒருத்தரையும் யூஸர் வந்து மெசேஜ் பண்ணும்போது அவங்க கைரேகையை வச்சு அவங்க பர்சனல் டீட்டெயில்ஸோடு அந்த மெசேஜை வந்து அனுப்புறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் வந்து, இதுக்கு நாங்கள் ஒத்துக்க முடியாது, இது வந்து ரொம்ப தவறான இது, நாங்கள் வந்து எல்லா நாட்டிலையுமே எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி எல்லாருக்கும் ப்ரைவசி இது யூஸரோட ப்ரைவசி எங்களுக்கு முக்கியம்னு சொல்லி நாங்கள் எங்களோட சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு நாங்கள் இப்போ கவர்மெண்ட்டு போட்டிருக்க ரூல்ஸுக்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணால் இது அப்படியே அடி வாங்குது. இந்த ப்ரைவசி, யூசரோட ப்ரைவசி அடி வாங்குறதா இருக்கட்டும், எல்லா நாட்டிலையுமே நாங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்தியாவில் மட்டும் நாங்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ணுறது மூலமாக ஒரு புதிய வாட்ஸ்அப் கொடுக்குற மாதிரி இருக்கும், மற்ற நாட்டில் மட்டும் வேறு மாதிரி கொடுத்துட்டு இந்தியாவுக்கு மட்டும் இப்படி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் வந்து கவர்மெண்ட் மேலேயே கேஸை போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, கவர்மெண்ட்டு டேட்டா கேட்டால் மட்டும் வாட்ஸ்அப் வந்து தரமாட்டேன், இது வந்து எங்கள் ப்ரைவசி யூசரோட ப்ரைவசி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க வந்து ஃபேஸ்புக்கோ இல்லைனா ஃபேஸ்புக்கை சார்ந்து இருக்கிற மற்ற ஆப்ஸுக்கு ஆட் போடுறதுக்கு நம்ம டேட்டா எடுக்கிறாங்க, அவங்க சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் நம்ம டேட்டா தேவைப்படுது, அதுவே கவர்மெண்ட்டு கேட்டால் தரமாட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் இதுன்னு தெரில. நம்ம என்னை பொறுத்தவரையும் ப்ரைவசி வந்து கண்டிப்பாக இருக்கணும், ஓகேவா? அது வந்து அவங்க ஆடு, எனக்கு என்னை பொறுத்தவரையும் வாட்ஸ்அப்புக்கும் நம்ம டேட்டா கொடுக்கக்கூடாது, ஆட் போடுறதுக்கு நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ என்னத்தான் இந்த டேர்ம்ஸ் அண்ட் பாலிசிக்கு எல்லாம் அக்செப்ட் பண்ணி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, நிறைய பேர் டெலகிராம் சிக்னல்லாம் மாறினீங்க, பட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பையும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தாங்க. நானும் வாட்ஸ்அப் இன்னமும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நம்மளோட டேட்டா வந்து அவங்க ஆடு போடுறாங்க, ஆடு போடுறதுக்காக எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்க எடுக்கிறாங்க, கவர்மெண்ட்டுக்கு தரமாட்டேங்கிறாங்க. சரி, இப்போ இந்த வந்து வேறு டாப்பிக்கு போகிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாலிசி அந்த பார்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. சரி, அதை விட்டுட்டு இப்போ இந்த இடத்துக்கு வருவோம். இப்போ இன்றைக்கி உள்ள கண்டபடி நான் வந்து ஏன் வெயிட் பண்ணேன் அப்படின்னா, வீடியோ முன்னாடியே போஸ்ட் பண்ணாமல் நான் வெயிட் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, நான் என்ன நினச்சேன்னா, ஒன்று அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து இதை அக்செப்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். கவர்மெண்ட் சொன்னதுக்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அப்போ நாங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு நாங்கள் வந்து கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அப்படி இல்லைன்னா, இல்லை இது வந்து பாசிபிள் கிடையாது, அப்படி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், இந்த 3 மாதம் டைம் பத்தலை, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்பாங்கன்னு நினச்சி, இந்த 2 தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே கேஸ் போடுவாங்கன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த நாலு ஆப்பு அவங்க இப்போ வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த 4 ஆப்பு தான், அந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு, இதில் தான் 50 லட்சம் யூசர்ஸுக்கும் மேலே இருக்கிறாங்க. ஸோ இந்த 4 ஆப்பு தான் இப்போ அதிகமாக பேசப்பட்டுருக்கு. இன்னும் நிறைய எக்கச்சக்க ஆப்ஸ் இருக்குது, ஆனால் 50 லட்சம் யூசர்ஸ் வந்து இதில் தான் கொஞ்சம் இதில் தான் யூசர்ஸ் அதிகம், ஓகேவா? அதனால தான் இப்போ இந்த 4 ஆப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கு. இந்த 4 ஆப்பில் வாட்ஸ்அப் மட்டும்தான் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கேஸ் போட்டிருக்கிறாங்க. சரி, வேறு எதுலையுமே 50 லட்சத்தை தாண்டலை அப்படின்னா யூடியூப், ஓகேவா? யூடியூப் வந்து கூகுள் ஓனர், யூடியூப் வந்து கூகுள் வச்சு இது யூடியூபோட ஓனர் கூகுள் வந்து எப்படின்னா, அவங்க வந்து ஏற்கனவே இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஓகேவா? அவங்க வந்து இந்த பாலிசி வந்த புதுசுலேயே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு அவங்க இந்தியாவில் வந்து அவங்க சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறப்பே கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுப்போம், கவர்மெண்ட் என்ன சொன்னால் நாங்கள் ஒத்துக்குவோம் அப்படிங்கிற முறையில் தான் அவங்க வந்தாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா, இப்போ வாட்ஸ்அப் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் என் 4 ஆப்புமே ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது, மற்ற 3 ஆப்பை பற்றி ஒரு டீட்டெயிலும் வரல, அவங்க அக்செப்ட் பண்ண மாதிரியும் தெரியல, கவர்மெண்ட் பேன் பண்ண மாதிரியும் தெரியல. ஆனால் மே 26ஆம் தேதி காலையிலேருந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து 4 ஆப்பை பேன் பண்ணுற ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க முன்னாடியே 3 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, இந்த ரூல்ஸு கீழே நீங்கள் வரக்கட்டி நாங்கள் பேன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு, இவங்க வரல அப்படிங்கிற பட்சத்தில் மே 26ஆம் தேதி காலையிலேருந்தே கவர்மெண்ட் வந்து எப்போ வேணாலும் இந்த 4 ஆப்பை பேன் பண்ணலாம், பேன் பண்ணக்கூடிய எல்லா ரைட்ஸும் இவங்களுக்கு இருக்குது. பட் ஸ்டில் இது இன்னும் பேன் பண்ணலை, எல்லா ஆப்பும் கண்ணுக்கு இது பழையபடி ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. பார்ப்போம், இதை பேன் பண்ணுவாங்களா, இல்லைனா இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்பாங்களா, இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ கேஸ் வேறு வாட்ஸ்அப் போட்டிருக்காங்களா, இந்த கேஸில் வாட்ஸ்அப் ஜெயிக்குமா, கவர்மெண்ட் ஜெயிக்குமா,
இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நான் வந்து இந்த மாதிரி கேஸ் போடுவாங்கன்னு நினச்சி பார்க்கல. பேன் பண்ணிட்டாங்கன்னா அதையும் சேர்த்து சொல்லிடலாம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அதனால இந்த பேன் பண்ணிட்டாங்க, அப்படி டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு தான் நான் வீடியோ போடாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு கேஸ் போடுற அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு எனக்கு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணலை. சரி, இப்போ கேஸ் போட்டது தான் போட்டாச்சு, இப்போ வரையும் கரெக்டில் உள்ள இன்ஃபர்மேஷனை இது வரையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இனிமேல் இந்த கேஸோட இது கேஸ் முடிஞ்ச பிறகு யார் ஜெயித்தாங்க அதுக்கப்புறமா உள்ள டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்பீங்க, ஓகேவா? அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்து இந்த இஷ்யூவோட இன்ஃபர்மேஷனும் சரி, அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த டெக் ரிலேட்டடான இந்த அன்பாக்சிங்கு, அவேர்னஸ்ஸு, டெக் ஃபேக்ட்டு, இந்த யூடியூபர் சீரீஸ் இந்த மாதிரி வீடியோஸும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுக்கணும், ஓகேவா? அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும், வேறு எப்படி பார்க்க முடியும்? சரி, ஓகே. அப்படி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குதுன்னு ஒரு சில பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது, அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தமிழில் பேசுவோம், தமிழை வளர்ப்போம். தேங்க்யூ ஃபார்